ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஷோமன் சாம்பிள் எபிசோட் டென்னு தான் மறக்காம கீழே லைக் பண்றேங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வர்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஐக்காவும் கிமித்தோட ரூமுக்கு வரா ஆமா கிமித்தோ நீ வந்து உள்ள தானே இருக்க ஏன்னா நீ வேற என்ன கூப்பிட்டு இருந்த உள்ள போனக்கு அப்புறம் தான் கிமித்தோவே பாக்குறா கிமித்தோ பார்த்தா ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கினே உட்காந்து இருக்கான் என்ன ஆச்சு கிமித்தோ இந்த மாதிரி நீங்க என்ன வந்து கூப்பிட்டீங்களே ஏதோ பேசணும்னு அதுவும் பிரைவேட்டானு ஆமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதுவும் உன்னை பத்தி என்ன பத்தி உண்டி ஓ அதனால தான் நீ மத்த கேர்ள்ஸ் கிட்டலாம் பொய் போய் சொன்னியா அதாவது எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னு இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கணும் வேற நீ சொன்ன அதுதானா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அங்க அயக்காக்கு ஒண்ணுமே புரியல அவ ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிக்கிறா ஹேய் நீ வந்து எதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ற நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்மளுக்குள்ள எதுக்கு நீ ஷையா ஃபீல் பண்ற வா இங்க உட்காரு இதனாலே அயக்காவும் அங்க உட்கார்றா ஹேய் இந்தா இந்த கிஃப்ட் வந்து உனக்கு தான் இன்னது கிஃப்டா எதுக்கு

இதை போடு இதை போட்டக்கப்புறம் எல்லாருமே உன் பின்னாடி தான் வருவாங்க இதுதான் உன்னோட சூப்பர் பாப்புலரா மாறதுக்கான ஒரு சூப்பர் சூட்டுன்னு சொல்லலாம் இது போட்டக்கப்புறம் உனக்கு ஒரு கட்ஸ் கிடைக்கும் அத வச்சு எல்லாரையுமே நீ ஆளலாம் நீ என்ன சொல்ல வர அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த வார்த்தை கட்ஸ் அது வந்து இன்னது அதை பத்தி உனக்கு தெரியாதா என்ன அதாவது காமனஸ்கெல்லாம் அது ஆவியஸா இருக்கும் இந்த சூட்டை போட்டதுக்கப்புறம் உனக்கும் அது கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது நீ பாப்புலரா மாறதுல இருந்து நான் எதுக்கு நம்பணும் இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி என்ன நிறைய வட்டி ஏமாத்தியிருக்க அதெல்லாம் தாண்டி நான் என்ன இப்போ நம்பனோமா என்ன அட நீ நம்பலனா நான் காட்டுறேன் இல்லாட்டி கிமித்தோ அங்க காகுல்ல போய் அதை சர்ச் பண்ணி காட்டுறான் இது இருக்காரு இவரை பாரு அட இவரு யாரு அமிதாப் மாமா மாதிரி இருக்காரு இவரு எப்படி வேணா இருக்கட்டும் இவருக்கு நிறையவே கட்ஸ் இருக்கு இவரு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்ஸ் உருவாக்குனாரு இவரு இதை போட்டக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டியாவே மாறிட்டாரு ஆமாய்யா இவர் வந்து உண்மையிலே பாப்புலரா இருக்காரு ஏன் மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேரு இவருக்குன்னு ஒரு பேச்சை வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்பனா என்னாலையும் இந்த மாதிரி பாப்புலரா மாற முடியும்ல ஆமா ஏக்கா உன்னால முடியும் கட்ஸ் அதை வச்சு உன்னால என்ன வேணா பண்ண முடியும் உன்னாலயோ பாப்புலரா மாற முடியும் அந்த எல்லோ கலர்ல சூட்டை போட்டு இருந்தாருல அவரோட பேரு டேண்டி அந்த டேண்டி மாதிரியே உன்னாலயும் பாப்புலரா மாற முடியும் அதாவது ஒரு காமெடியனா கடை காமெடியனா அது என்ன அதை பத்தி நான் கேட்டது இல்ல காமெடியன்னா உனக்கு வந்து எப்படி சொல்றது அதாவது மத்தவங்கள ரொம்ப சந்தோஷமாக்குவாங்கல்ல அவங்களதான் நம்ம காமெடியன் சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்னா அது வேற லெவலான விஷயம் தான் இதுக்கப்புறம் அவ சூட்டை போடுறாளா அது பார்த்தா அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கு அட ஐக்கா நீ வந்து ஒரு குட்டி டாண்டி ஐக்காவே மாறிட்டே தெரியுமா இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடலாம் இருக்கேன் ஆமா அந்த பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேற லெவலா இருக்கு நான் ஒரு குட்டி டாண்டி ஐக்காவா மாற போறேன் எனக்குள்ள கட்ஸ் இருக்கு என் கிட்ட கட்ஸ் இருக்கு அங்கேயும் கட்ஸ் இருக்கு இப்படி அவளும் போஸ்ட் கொடுக்கறாளா நீ வந்து தாப்பா கொடுக்குற அப்படின்னு கிமித்தவும் சொல்றான் நீ வந்து அப்படி பண்ண கூடாது நீ காலை கொஞ்சம் நல்லா அகலமா விரி அதுக்கப்புறம் கொஞ்சமா நீ குணியணும் அப்புறம் அது கரெக்டா இருக்கும் இப்படியா ஆமா அதேதான் தான் அப்புறம் என்ன வேற லெவலா இருக்கு உன்னோட போஸ்ட் எல்லாமே அப்ப என்ன நம்ம போய் மத்தவங்களுக்கும் இத காட்டலாம் அட என்ன ஆயக்கா நீ இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்னமும் நம்ம இம்பார்ட்டன் விஷயத்துக்கே வரல நீ போஸ்ட் கொடுத்ததுக்கு நான் பண்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும் அதாவது சுத்தி எல்லாம் நீ போஸ்ட் கொடுக்கணும் புரியுதா அதே மாதிரி அயக்காவும் பண்றா இன்னும் ஒண்ணு அவ ஸ்லோவா பண்றா ஏய் அயக்கா நீ வந்து இன்னமும் ஸ்பீடா பண்ணும் இது இப்படியா ஆமா அதேதான் நீ கரெக்டா பண்ற அதே மாதிரி நான் சொல்ற இந்த விஷயத்தையும் பண்ணணும் கட்ஸ் சொல்லிட்டு குணிஞ்சிட்டு அப்படியே பேக்வர்ட்ல நடக்கணும் அங்க அயக்காவும் பண்றாளா ஏதோ இவங்க ஸ்டேஜ்லயே பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க எது இப்படியா நான் பண்ணணும் இல்ல நீ பேசாத முதல்ல அதை பண்ணு அங்க அயக்காவும் பண்றாளா அது வந்து பக்காவா பண்ற மாதிரி இருக்கு அயக்கா நீ உண்மையிலேயே ஒரு டேண்டி அயக்காவா மாறிட்ட நீ தான் ஒரு குட்டி டேண்டி அயக்கா தெரியுமா அட அவ்வளவுதான் வேற என்ன வேணும் நான் மத்தவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியதுதான் அங்க அவ ஒரு மாதிரி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா சைட்லயே கிமித்தவும் யோசனை இருக்கான் அவ்வளவுதான் நானும் உண்மையை சொல்ல வேண்டியதா ஏன்னா நான் சும்மா தான் அவளை இதெல்லாம் பண்ண சொன்னேன் எப்படியோ உண்மையை அப்புறம் அவ ரொம்ப கோமாவா என்னோட மூஞ்சிலே ஒரு பஞ்சடிப்பா ஆனா உண்மையை சொல்றது அதுக்குள்ளேயே அயக்கா அங்க வெளியில ஓடி போயிடா நான் போய் எல்லாருக்கும் காட்ட போறேன்பா எனக்கு அந்த மூஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது மத்தவங்களும் பாத்து என்ஜாய் பண்ணுவாங்க நான் பாப்புலரா மாற போறேன் அங்க அயக்காவ இவன் தடுக்கலான்னு போறானா தெரியாதனமா அங்க யாரு மேலே இச்சுக்கிறான் யார் அதுன்னு பார்த்தா அந்த கூஜ மேடு தான் அங்க எழுந்து பார்க்கும்போது அவன் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது ஆட இத வந்து நான் எங்கேயோ பாத்துருக்கேனே இன்னதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதை டச் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அது ரொம்ப சாஃப்ட்டாவும் ஏதோ சுகமாவும் ஃபீல் ஆகுது இது வந்து நல்லா இருக்கு அதாவது நான் வந்து ஹெவன்ல இருக்கிற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப ஃபிளஃபியாவும் இருக்கு அங்க கூஜவும் கேக்குறா ஆமா நீ வந்து உள்ள என்னதான் பண்ணிருக்க உன்னோட இன்டென்ஷன் அது வந்து என்னது கூஜவோட குரலை கேட்டோன்னே ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஐயையோ நான் வந்து வசமா மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு கீழே இருக்க ரெண்டு பால வெட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இருங்க இவன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரியே தெரியலையே இல்லனா அவ கீழ சிசுர வச்சு என்னோட இதை வெட்ட பாத்துனு இருக்காளா வெட்ட பாத்துனு இருந்தாலும் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இதனாலேயே அவன் ஒரு மாதிரி பயத்துல பக்கத்துல அப்படியே வெளில வந்துடுறான் வெளியில பார்த்தா அவ கம்மு தான் இருக்கா ஐயோ தாயே என்ன மன்னிச்சிருமா ஏதோ தெரியாதனமா நான் விழுந்துட்டேன் அங்க அதுக்கும் மேல நான் தெரியாதனமா தான் டச் பண்ண அதுக்கு நீங்க தப்பால நினைச்சுக்காதீங்க சரி நான் வந்து தப்பால நினைச்சுக்கல நான் இத கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை வரல நினைக்கிறேன் இது நிறையா அவன் ஹாயக்காவ தேர்லான்னு அங்க போறான் ஆனா அதுக்குள்ளேயே கூஜவும் கூப்பிடுறான் ஹேய் நீ வந்து காலையில ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணல அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது அயக்காக்காக தானே அது சொல்ல அது வந்து அது எங்களோட காமனஸ் கிளப்புக்காக தான் நான் வேற ஒண்ணும் இல்ல நீ என்ன சொல்ற ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ நீ எழுந்தக்கும் முதல்ல ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா எழுதுக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஏன்னா எல்லா பசங்களும் பொண்ணுங்க கூட அப்படி சுத்தணும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தானே நீயும் அந்த மாதிரி ஹாபிலாம் உனக்கு இருக்கும் தானே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு மசில்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் அதை தாண்டி எனக்கு எதுவும் பிடிக்காது ஓ அப்படியா போனா நீ கே பாய் தானே அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல அது கேக்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சைடு அயக்காவும் ரொம்ப சந்தோஷமா தூளி குதிச்சு அங்க போயின்னு அங்க அங்க கு அதை பாத்துறல ஆமா என்ன இளவது அந்த காஸ்டியூம் ஒரு மாதிரி எல்லோ இஷா அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் ஏதோ ஒன்னு போடுறேன் நீ உன்னோட வேலையை பாத்துட்டு போக தானே அது நான் வந்து என்னோட வேலையை பாத்துட்டு போகணுமா வேற வேலை இல்ல இன்னதுன்னு சொல்லு இல்லன்னா நான் பின்னாடியே வருவேன் இதனாலே அவ சம வேகமா பின்னாடி வர ஆரம்பிக்கிறா அட நீ என்ன மனுஷா இல்ல வேற ஏதாச்சா இன்னும் வேகமா ஓடுற இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு வேகமா ஓடி யாரையுமே நான் பார்த்தது இல்ல சரி அதை விட அந்த வீடான காஸ்டியூமை பத்தி எனக்கு சொல்லு எதுக்கு அதை போட்டுன்னு இருக்க உனக்கு என்ன தெரியும் இதை போய் வீடுன்னு சொல்ற இது ரொம்ப பாப்புலரான ஒரு காஸ்டியூம் தெரியுமா அதுக்கு மேல இதை வச்சு நான் ஒரு சாங் இது பண்ண போறேன் அதோட பேரு கட்ஸ் அட என்னது அவளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அதெல்லாம் உனக்கு புரியாது இது எனக்காகவே கிமித்தோ வாங்கி கொடுத்தான் தெரியுமா இந்த காஸ்டியூம் டேனியலோட காஸ்டியூம் தான் இது அதுக்கு மேல அது ஒரு பயங்கரமான சாங் அப்போனா உனக்கு கிமித்தோ தந்தானா எனக்கு எதுவுமே தரல உன்னு தான் அவ்வளவு பெரிய விஷயத்தை வாங்கி தந்திருக்கான் நீ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான் அட நீ ஏன் கவலைப்படுற உனக்கு அவ்வளவு ஆசையா இருக்குன்னா நான் வந்து அவன் கிட்ட கேக்குறேன் அப்படியா அப்பனா நீ ரொம்ப நல்லவ உன்னால கேட்க முடிஞ்ச எனக்கு ஒண்ணு கேளு ஆனா இது வரைக்கும் எனக்கு புரியல அந்த சாங்க பத்தி அது உனக்கு புரியாது நீ காகுல்ல போய் சர்ச் பண்ணு அதுல எவ்வளவு பேர் திரும்ப அந்த சாங் இது பண்ணிருக்காங்க ஏழு லட்சத்துக்கும் மேல நிறைய பேர் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க என்னது அவ்வளவு பேரா அப்பனா நானும் அதை பண்ணுவேன் இது நிறைய பண்றா இருந்தாலும் அது தப்பாதான் இருக்கு என்னோட கைய கொஞ்சமா மேல தூக்கு அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும் நான் பண்ற மாதிரி இந்த மாதிரி அது அவளுக்கு பண்ணக்கு அவளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது இப்படிதான் காமனஸ் வந்து மத்தவங்கள க்ரீட் பண்ணுவாங்களா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்மளுக்குள்ளேயே இதை வச்சுக்க கூடாது மத்த கேர்ள்ஸ் கிட்டயும் நம்ம இதை பத்தி சொல்லணும்ல இதனாலயே அவங்க எல்லார்கிட்டயும் அதை பத்தி சொல்றாங்க இந்த சைடு கிமித்தவும் அயக்காவ தேடி நிற்கா ஃபைனலி கண்டுபிடிக்கிறான் ஆனா கண்டுபிடிச்சா என்ன பிரயோஜனம் எல்லாருமே அதை கத்துக்கினாங்க அதுக்கும் மேல அந்த வித்தியாசமான காஸ்டியூம் அதையும் ஒரு மாதிரி போட்டு நிற்காங்க கிமித்தோ நீ வந்து வந்துட்டியா நீ சொல்லி தந்த விஷயம் அது எல்லாத்துக்கும் நாங்க சொல்லித் தந்துவோம் அவ்வளவுதான் காமனஸ் உலகத்துல நாங்களும் பாப்புலராக சுத்த போகிறோம் லேடிஸ் நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே பண்ணுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம கிமித்தும் அங்கே பேசினு இருக்கான் யாரு கூடியும் வெளியில் ரீக்கும் வந்து இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கா ஹேய் நண்பா உங்க கூட பேசிய ரொம்ப நாளாச்சு என்னால் அங்கே இப்போதைக்கு வர முடியாதுரா நண்பா ஏன்னா நான் வந்து ஒரு பொண்ணுங்க ஸ்கூலில் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கினேன் ஆனால் நான் வந்து உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா நண்பா ஏன்னா எனக்கு இங்கே ஒரே சுற்றி பொண்ணுங்களாக இருக்காங்க அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு ஒரு மாதிரி அறுத்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த நாள் அதுக்கும் இருக்கும் அல்ல உங்க கூட விளையாண்ட விஷயம் அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்டா ஏன் இப்போ கூட நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா நம்ம ஓடி ஆடி விளையாடினக்கப்புறம் நம்ம மேல ஒரு வேறு ஸ்மெல் அடிக்கும் நம்ம விளையாடும் போது சிரிப்போம்ல அந்த ஸ்மைலு உங்க கூட விளையாடின எல்லா விஷயத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டா எனக்கு இப்பெல்லாம் பொண்ணுங்களே பிடிக்கிறது தெரியுமா எனக்கு மசல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இப்படி அவனோட ஃப்ரெண்டு கூட பேசி நிற்பானா இதை கேட்டு நம்ம ரீக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிட்டு கத்திக்கினே போறா இதுக்கப்புறம் அங்க நந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா அப்பனா என்ன சொல்ல வர நம்ம கிமித்த வந்து நம்மள விட்டு போறானா ஆமா அவன் இன்னும் தெரியுமா பேசுனா அவன் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மிஸ் பண்றானா போனா அவனுக்கு மசூல்ஸும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் தானே ஆமா அப்ப அவன் கண்டிப்பா நம்மள விட்டு போயிடுவான்ல இல்ல அப்படி நம்ம நடக்க விட கூடாது நம்ம எப்படி அதை நம்ம தடுக்கணும் அப்போனா நம்ம என்ன பண்றது ஏன் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதாவது நம்ம கிமித்தோக்கு யாரை பிடிக்கும் மென்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப நம்ம மென்ஸா மாதிரி அதாவது மென்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணலாம் ஆமா நீ கரெக்டா சொல்ற அதே மாதிரி நம்மளுக்கு மசில்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல ஏன்னா அவனுக்கு மசில்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் நம்ம கிமித்தோவை நம்ம இங்க இருக்க வைக்கணும்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அதுக்கு நம்ம ஃபெமினிசமை கூட விட்டு கொடுக்கலாம் ஆனா இருங்க நம்ம வந்து எப்படி எப்படி பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதாவது நம்ம கிமித்தோ மாதிரியே நம்ம பண்ணலாமா ஆமா இமிட்டேஷனும் ஒரு நல்ல வழிதான் அதுவும் நல்லா ஜாலியாதான் இருக்கும் அந்த சுவாடு பொண்ணு சொல்றது ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் கிமித்தோ அவன் ஒண்டி தான் ஒரே ஒரு மெயிலு நம்ம அவன மாதிரியே பண்ணலாம் ஆனா அவன் என்ன என்ன பண்ணுவான் அத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவளோட கண்ணை ஒரு மாறி பாக்குறா ஆமா நீ என்ன பண்ற எனக்கு புரியல கிமித்த வந்து எப்பயுமே அவனோட கண்ணை கீழ் நோக்கி தான் பார்ப்பான் அதாவது நம்மளோட கால்களை பாக்குற தான் ஆமா நம்ம வந்து அப்படி பண்றதும் நல்லா தான் இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும் இதுக்கப்புறம் இந்த சுவாடு பொண்ணு அதையே ஒரு அட்வான்டேஜா வச்சு அங்க எதேதோ பண்ணிருக்கு சைட்ல நான் மயக்கவும் சொல்றேன் என்ன பாருங்க நான் கிமித்த மாதிரி பண்றேன் அதை நீங்களே கேளுங்க தயக்கா நீ வந்து வேற லெவலு நீ சின்ன கிமிட்ட மாதிரி பண்ற தெரியுமா இந்த சைடு சாடு பொண்ணு பண்றா அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடு இதே மாதிரி எல்லாருமே இமிட்டேட் பண்றேன்னு சொல்லி எது எதோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு அங்க ஹாக்கும் ஒரு ஐடியா தர இந்த தான் பசங்க எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு அவ பட்டிலே அடிச்சு காட்டுறா இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா தான் இதனால எல்லாருமே அதே மாதிரி பண்றாங்க ஸ்டார்டிங்ல அது கொஞ்சம் பாக்குறதுக்கு வேற ஏதோ மாதிரி இருந்தது ஆனா ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தான் அது நார்மலா தெரியுது நீங்க தப்பாத்துக்க கூடாது அது காட்டினதே அந்த மாதிரி விதம் தான் இதனால அவங்க வித்தியாச வித்தியாசமா எது ஏதோ ட்ரை பண்றாங்க என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அங்க ஐயக்க அவன் எனக்கு தெரியும் அதாவது நம்ம கிமித்தோக்கு மசில்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட பாடியும் நம்மளோட ஹேண்ட்ல இருக்க மசில்ஸும் ரொம்ப பெருசா இல்ல பெருசா இருக்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆர்டர் போடுறாங்க அது வாங்க வந்து அது பார்த்தா ஏதோ ஒரு மசிலுக்கான சூட்டு தான் ஆட இது வந்து ஒனே தான் இருக்கு ஆனா இது ரியலிஸ்டிக்காகவும் தான் இருக்கு ஆனா நம்ம நாலு பேருக்குமே இதை வந்து நம்ம எப்படி போட்டுக்கிறது அதுக்கு நீங்க போட்டு

அவங்க மேலே அடிக்கிற ஸ்மெல்லு அதெல்லாம் அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறானா நீ சொல்றது ஓகே தான் ஆனா அவங்க மேலே அடிக்கிற ஸ்மெல்லு அது வந்து எப்படி இருக்கும் அது வந்து நம்மளுக்கு தெரியாது அதாவது மீட் மாதிரி இருக்குமா மீட் மாதிரினா அதுவும் கரெக்டு தான் மீட்டும் மசல் மாதிரி தானே இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல ஆனால் ஹாக்கு ஒரு ஐடியா தரா அதாவது குக்கிங்க்கு ஏதோ ஒரு மீட்டோட எசன்ஸ் இருக்குமா அதை எடுத்து கொடுக்குறா ஆமா இது நல்ல விஷயம் தான் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அந்த மாதிரி தான் ஸ்மெல் அடிக்கும் வா ஏக்கா உனக்கு நான் போட்டு விடுறேன் இதுக்கப்புறம் நம்ம கிமித்தோவை தான் கட்டுறாங்க அவன் திரும்ப உன்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் அவன் தான் எடுக்க மாட்டான் இப்படி இவன் பேசி நடக்கும் போது அங்க எல்லாருமே வராங்க பார்த்தா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காஸ்டியூம் எல்லாம் போட்டு நடக்காங்க குட் மார்னிங் கிமிதோ ஒரு மாதிரி ஆம்பள குரல்ல பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க அதை நீங்களே கேளுங்க

நான் ஒன்றும் போகல மாட்டேன் இது கேட்டோன்னே தான் அவங்களுக்கே ஒரு நிம்மதி இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்ணுறங்க அப்படி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு ரெண்டு எபிசோட் தான் அது முடிச்சக்கப்புறம் வேற ஒரு அனிமேல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா